நாடா இது கொட்டா, நாடா இது மாடு வீடு உபிசம் போட்டா, இந்த சனி பண்ணி தான் கொட்டா. ஏய் ஏய் ஏய், உன்னதான் தெரிஞ்சு பையா. நாப்பா நாயா அப்படி ஊத கொட்ட, மனுஷன் தூங்கணுமா தூங்க கூடாதா? பாயிடுச்சுப்பா, அப்படியே தூங்கிய பாயிடுச்சா? தலைவனை வச்சு ஆயிடுறோம் மூஞ்சில. டே மாடசாமியே, டே மாடசாமியே, எங்க போயிட்டான்னு தெரியலையும். வேற அந்தாள் எங்க போயிட்டான் தெரியல, எங்க போனானா? மாடசாமியே, மாடசாமியே. யோ தாத்தா, என்னையா தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ற? டேய் கோப்ப எங்கடா போன ஆளியே காணா? அது நான் சுசல் பேங்கா போயிருக்கான், எங்கனா வெளியே தான் போயிருக்கான். ஓ யானா கட்டினேங்கிற. டேய் சொத்து சொத்து, நீங்க உங்களை நம்பி வந்துட்டேன், எங்கடா இருக்குது சொத்து? இருக்குதுண்ணா, யானா சொத்து சொத்து என்கிற. கனவுல கண்டா பங்களால இருக்கிற மாதிரி பல கோடி சொத்து கடிக்கணும், கொசு கடிக்கிட்டு பேசி நிக்கிறானா? காது மேல சொத்து அமைக்கலான்னு கொஞ்சம் கூட மறை தருதாப்பாரு. ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுது. நாடா சொல்லுங்கிறான் கெல்ட்டு பையன்கிட்ட. சொத்தை பிச்சு கொடு சொல்ற, நீ கவலைப்படாத. நீச்சுனா நாவால முடிச்சு நீ கெட்டப்ப மாத்திட்டா? போனால முடிச்சுல தங்குச்சு விட்டான போயிட்டான்ல. அட நாவால முடிச்சோ, பசிது ஏதோ குடுங்கடா. அப்பா எதனா வச்சு துண்டுத்துக்கா எடுக்கிறான்? இவ்வளவு வயசாது, இதான் இன்னும் உயிரோட இருக்குதா? எடுப்பா, பையனுக்கு பசிதா. பையன் எந்த சந்தில வச்சுக்கிறான்? நாடா இதா துண்ணுப்பா, நல்லா டேஸ்டா இருக்கான். இந்த ஊர்லயே செஞ்ச வரிக்கிய கவலைப்படாத. சொத்து சொத்து எங்க தான் சொத்து? இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு, நீ ஏன் கவலைப்படுற? டேய் அது வரைக்கும் போறதா குடிப்பீங்களா துன்றத்துக்கு? நோ உன் கொள்ள காசு இருந்தா குடுனா, சொத்து வைத்தவனே குத்துறான். என் கிட்ட கேக்குற? உன்கிட்டதான், நீ காசு குத்தான வச்சுக்கே, நல்லா திருப்தியா சாப்பிடலாம். ஊர்ல மத்தவங்களை ஏமாத்திதானே பாய்க்கா, நான் ஏமாந்து பாய்க்க இல்லையா? ஐயா உன்ன யார ஏமாத்து போறாங்க? எதா இருந்தா குடுனா கண்ணா குடுக்க, எதனா இடம் வைத்து பேர் குத்துடலாம். டேய் சோம் பப்படி தலையா, நீ பேசாத வெறுப்பாக்குதா? மூஞ்ச பாரு, மூஞ்ச திட்டிக்கினே இருக்குது. டேய் மாடசாமிய ஏதாவது சொல்லி புரிய வைடா. வாங்கிக்கலாமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கடா. ஏமாத்திட மாட்டீங்களா? ஏன்பா நீ பேரம்பா, உன்னை எப்படிப்பா நான் ஏமாத்த முடியும்? டேய் மூதேவி, அவன் பொண்ணை ஏமாத்திக்கிற, என்ன ஏமாத்த மாட்டியா? டேய் மாடசாமியே ரொம்ப கேள்வி கேக்குறான்டா, என்னால முடியலடா. கண்ணா தாத்தா வந்து சொல்லாத கண்ணா. டேய் எனக்கு வெறுப்பா, டென்ஷனா இருக்கிற, எங்க தண்டா இது சொத்தியா? நான் காமிக்கிறேன் கண்ணா, நீ அவசரப்படுற. எத்தனை அந்த வண்டி கூட உடனே வித்திட்டீங்க, உங்களை நம்ப முடியாதா? எப்பா அந்த நகைய குடுப்பா, எல்லாம் வந்துடும் உனக்கு. கெட்டுப்பாயா கண்ணா? சரி, ஆனா திமிர் பூச்சி தாக்குதா? நாடா அப்படி பாக்குறீங்க அப்பன புள்ளியா? இது மாப்பிள்ள கைத்துல போட்ட சைனாசியா? அவன் கைத்துல இருந்தா உரிமன்ட்டான், அஞ்சு சேவல் தரான், வித்து காசு எத்தினாங்க. இது வித்த 10 ரூபா கூட தர மாட்டான். பத்து ரூபா கூட தர மாட்டான். நாடா சொல்ற, இது கவரிங் சைனாஸ். அட பிளாரி பசங்களே, இது பிளாரி தானா? டேய் நாடா இது தாத்தா, மாமா வீட்டுல நம்பதுக்காக செயின் வாங்கி போட சொன்னியே, அந்த செயின் தாத்தா தான் இது? அதியா இது எத்தனை வச்சியா? டேய் உங்களை பார்த்தாலே வெறுப்பாகுதுடா.
நோ நோ ஏன் கோபப்படுற? டென்ஷன் ஆகுது, இது உள்ள என்ன வச்சுக்கிறியா? ஐயோ இவன் போத்த பார்த்தாலே பயமாகுது. ஐயோ ஃபிராரி பசங்களை எனக்கு கூட்டு வந்து இம்ச குடுக்குறீங்களா? வாய் அஞ்சா பில்டிங் பல்ல பல்லமா தர இந்த மூதறிங்களை நம்பி மாட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு கதுனுக்குதா? கது தொண்டா பழக வருதா? ஊடா டே மாடசாமி, தொல்லை தாங்க முடியல, அமுச்சு விட்டுறா புல்ல. நடா புல்ல, எனக்காக நான் செஞ்சா அண்ணா நீ போயிடு, எங்கிருந்து வந்து அங்கே போயிடு. எங்கிருந்து கூட்டு வந்து போயிடு, மெனி பூச்சி போட்டுருவேன். மெனி பூச்சி போட்டுருவியா? டேய் நான் தான் உனக்கு போய் கோய் கறி பிரியாணி ஆட்டு கறி பிரியாணி ரெண்டு ரெண்டு வாங்கி வாங்க பசி எடுக்குது. நான் ஆயும் இப்படி பேசுறான். வண்டி வித்த காசுல வேணுவான? ஐயோ ஐயோ தொல்லை குடுக்கறானுங்களே. இறங்குமா? பொம்பளைங்கன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா? வாமா சார், அவனுங்களை விடவே விடாதீங்க சார். வரதட்சணை கேட்டு ஏதோ குடும்பம் பட்டுறாமே அந்த அம்மாவ. வரதட்சணை கேட்டு நான் கொடுமை பண்ணேன். எங்க குத்தானுங்க அந்த பரிதேசி பசங்க? பாருங்க சார், எங்க அப்படி எங்க அண்ணனை எப்படி திட்டுறாங்க சார். அவ சொல்றதே நம்பாதீங்க சார். இவங்க அண்ணனும் அவங்க அப்பனும் சம ஃப்ராடுங்க சார். யோ ஃப்ராடா இல்லையா நாங்க விசாரிச்சுக்கிறோம். இந்த அம்மா கேஸ் குத்துது. இப்ப நடைய ஸ்டேஷனுக்கு. விட்டுடுங்க சார், கை கால உடச்சு போடுங்க சார். அப்பதான் தெரிந்து வாங்க. என்ன போலீஸ்ல குச்சி குத்துட்டு இல்ல வந்து கவனிக்க? முருகேசன் இவர் பொண்டாட்டி இவர் மேல கேஸ் குத்துக்குது, கொடுமை படுத்துறான்ட்டு எதுவா இருந்தாலும் புரோவும் போலீஸ் அடிச்சுட்டு போது. ஏறிங்க வண்டியில. கோபால சார், எதுக்கு சார் அவங்களை கூட்டும் போறீங்க? எல்லாருக்கும் விலக சொல்லிட்டு இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. ஏறியா வண்டியில? நினைக்கிறேன் போலீஸ்ங்க. என்னப்பா என்னாச்சு? மனோரமாச்சு என்ன கலாகிரியா? அதான் அது இல்லப்பா, கோபாலி முருகேசன் போலீஸ் புடிச்சுன்னு போச்சு. அது கேட்டா புடிச்சுன்னு போச்சு. அதுதான் இப்ப ஸ்டேஷன் போயினுக்குறோம். அவங்க வீட்டுல யாருமே இல்லையா? அப்பா ரொம்ப சந்தோஷம், நீங்க போங்க, நான் பின்னாலேயே வரேன். நீ என்ன பண்ண போற? நேத்து முருகேசன் பொண்டாட்டி அடி வாங்கியிருப்பான். அவன் நேத்து சோறு துணு இருக்க மாட்டான். அவன் சோறு மிச்சமா இருக்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். அப்படி போட்டேன்னா போ. நம்ம போவோம்.
பயங்கரமான சம்பவம் இலிமேட்ல தான் இருக்கு. முருகேசன் ஸ்டேஷன்ல சாமாட்டியாச்சுங்கிறாங்க. அது எப்படி இந்த ஆளுக்கு தெரியும்? அடுத்த பாகம் பாருங்க, அப்ப தெரியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணும், லைக் கமெண்ட்ஸ் பண்றீங்க, அப்பதான் அடுத்த பாகம் தெரியும். எம்பி மாணிக்கம் அவர்கள் இன்னைக்கு வந்து இலவச மதிய உணவும் மோரும் கொடுத்துருக்காரு, அவருக்கு மனமார்ந்த நன்றி. நிச்சயமா அவரே வர சொல்லியிருந்தோம், யார் உணவு கொடுத்தாலும் நேரில் வாங்கன்னா இல்லை எங்களால் வர முடியல, நாங்கள் பணம் மட்டும் அனுப்பி வைக்கிறோம், கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கிறதால அவர் பேருடைய இந்த உணவும் மோரும் கொடுக்குறோம்.